சோ நான் வந்து என்ன படி சொல்றேன். ஓகே, நானும் சிலங்கலேருந்து வந்துறான் வந்து இங்கே வந்து கனடாவில் வந்து எஸ் ஏலவல் உங்க ஓலவல் எடுத்தேன். நான் ஏலவல் எடுத்து அப்புறம் இங்கே கனடாவுக்கு வந்துட்டேன். வந்து யூனிவர்சிட்டி டிகிரி முடிச்சு இப்போ நான் ஒரு ஐடி ஸ்பெஷலிஸ்டாக கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணுறேன். அப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து மேத் படிக்கலாம் வந்து யோஜன் அதெல்லாம் உங்களோட போய் ஜாயின் பண்ணேன். சாரி, எனக்கு தமிழ் சிலவோட கொஞ்சம் இதாக இருக்கும். இது கதை நான் கதைக்கிற ஸ்பீடாக இருந்து புலங்காட்டி உடனே சொல்லுங்கோ, நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுவேன். அப்போ ஒரு கால் எல்லாரும் ஒரு கால் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்களா? உங்களோட பேர் மற்றது நீங்கள் என்ன படிக்கிறீங்கள், என்ன விருப்பம் மற்ற இந்த பொழுதுபோக்கு வந்து சாரி நான் வீட்டில் சும்மா இருக்கீங்களா? கார்டனிங் செய்வேன் மற்றது வீட்டு வீட்டில் வந்து சும்மா சின்ன சின்ன ரெனோவேஷன்கள் செய்வேன். அதான் என் ஹாபீஸ். மற்றபடி யா யா எனக்கு ஒரு பிள்ளையும் வைஃபும் இருக்கிறோம். எஸ் அதான் இந்த இந்த ஸ்டோரி. ஓகே, நீங்கள் எல்லாரும் சும்மா ஒரு கால் சொல்கிறீங்களா உங்களோட பேர் என்ன, எங்கே இருக்கிறீங்கள், என்ன படிக்கிறீங்கள், நீங்கள் மேத் கிளாஸுக்கு வந்துக்கிறீங்கள், உங்களை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவோம், நல்ல சில என்ன வழிய விளங்குற மாதிரி உங்களை வந்து நான் படிப்பிச்சு விடுவேன். ஆனால் நான் ரம்யா ஒரிஜினல் டீச்சர் இல்லை, எந்த ப்ரொஃபஷன் வந்து இன்ஜினியர். ஆனால் மேத் வந்து எனக்கு ஒரு என்ன பீஸா கேக் மாதிரி. ஓகே ஓகே, ஸோ அப்போ ஆரம்ப தொடங்குறீங்கள். குட் ஈவினிங் சார். ஓகே, குட் ஈவினிங். ஓகே, உங்களோட பேர் என்ன? என் பேர் அஸ்வினி சார். ஓகே அஸ்வினி, ஓகே, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஓகே, நீங்கள் என்ன கிரேட்? கிரேட் நைனா? கிரேட் நைன் சார். ஓகே, குட். ஓகே, அண்ட் நீங்கள் மேத் பற்றி பயப்பட வேண்டாம். மேத் வந்துமே ஒரு ஒரு ஃபன்னான பாடம். நீங்கள் கொஞ்சம் என்ன கொஞ்சம் என்னோட சேர்ந்து மற்றது கொஞ்சம் ஹோம்ஒர்க் தராதுகள் செய்தீங்கன்னா மேத் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மேன் நம்ம சொல்ல போனா மெத்தான் வந்து வேர்ல்டே கண்ட்ரோல் பண்ணுது எல்லா எல்லா இதுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரோட் ரோட் பில் பண்ணுறேன்னு என்ன, பிரிட்ஜ் பில் பண்ணுறேன்னு என்ன, ஒரு பில்டிங் கட்டுறேன்னு மெத்தான் உங்களுக்கு உங்களுக்கு தேவை. அப்போ மெத் வந்துமே கஷ்டம் இல்லை, கஷ்டம் இல்லை. அதோடைய நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக படிச்சீங்கன்றால் பட் என்னோடும் டவுட்ஸ் வைக்கக்கூடாது. என்னோட உடனே நீங்கள் உங்களோட பியர் உங்களோட மற்ற ஸ்டூடெண்ட்ஸை கேட்கலாம், அல்லது என்னட்டே நீங்கள் கேட்கலாம் சார், விளங்க இலக்க விளங்கப்படுத்துங்க. ஓகே, நீங்கள் கேள்வி கேள்வி கேட்குற வந்து நீங்கள் நினைக்க கூடாது எனக்கு விளங்க இல்லை, தாழ்வாக நினைக்கக்கூடாது. கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்டால் தான் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்டூடெண்ட் வந்து ஆக்டிவாக இருக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. எஸ் ஓகே, மற்ற தேர் தேங்க்யூ. மற்றால் வாங்கோ. Cooking, okay, very good. Okay, okay. My admission is reported. Thank you. Okay, okay. Thank you. And so maybe only maybe you can raise your hand. நீங்கள் கையை உயர்த்துங்க. நான் அப்போ செய்யலாம். அண்ட் எல்லாரும் உண்டா காய்ச்சிங்கன்றால் எக்கோ பண்ணணும் பிளங்காவே. ஓகே, வேற அடுத்த காய்க்க போறீங்க. ஓகே, கை வைத்து போட்டு சொன்னீங்கன்னா மற்ற வைப்பாங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. அடுத்த அடுத்த ஆள் வாங்கோ. உங்களோட பேர் என்ன? My name is கே சுஜித்ரா. கே சுஜித், ஓகே ஓகே, தேங்க்யூ. I am living in Dunugala sir. Dunugala, okay. I am grade 9. Grade 9, okay. My father name is R. Kesavanathan. My mother name is S. Padma. My hobby is moral story books reading. Nice. My ambition is doctor, sir. Doctor. Oh, very good. Okay. Thanks for sharing. Thank you. Good luck. Okay. And yeah, please, next person. Oh, hello. Good evening, sir. Okay. Good evening. Name is K. Kogilesini. Okay. I live in Upton. Okay. Upton. Okay. I am grade 9.
My father name is M. Kogila Raj. My mother name is G. Logeshwari. My hobby is reading a book. Reading a book. Okay. Okay. Nice. Thank you for sharing. Okay. Okay. Adal Vago. Thank you. Good evening, sir. Good evening. I am Dikshana, sir. I live in Lunipla. Okay. I am grade 9. Okay. My hobby is reading a book. My ambition is doctor. Doctor. Nice, nice. Okay. Thank you for sharing. Good evening, sir. Okay. Good evening. My name is Saruk. Saruk. Okay. Thank you. Live in Lunakala. Okay. My hobby is playing. Enna play oningal? Cricket. Cricket. Okay. Nice. Okay. Okay. Thank you. And you are grade 9, Dana? Oh, sir. Okay. Yeah. Okay. Thank you, everyone. Did I miss anyone? Good evening, sir. Okay. Okay. Yeah. Ango, solungo, unga per enna? My name is Moka Prabhat. Okay. Moka Prabhat. Okay. I am Kundukala. Okay. Grade 9, sir. Grade 9. Okay. My father name is Satya Silan. Okay, Satya Silan, yeah, okay. My mother name is Jita. Okay, Jita. Mm-hmm. My ambition is playing. Thiruppi sollunga ennande? My hobby is playing. Playing, okay. Playing, what are you playing? My ambition is police. Oh, police, okay, police officer, okay, okay. Okay, okay, thank you. And did I miss anyone? Okay, let me see the list. Okay, thank you everyone for sharing your detail and your hobbies and your ambition. Very good. Okay, and okay, grade 9 math le ipa enna padichirupinga? Okay, okay, so naan enna dal ipa mona book number part 1 open pandren. ஓப்பன் பண்ணிட்டு அவர்கள் டேபிள் கண்டென்ட்ஸை குயிக் அவர்கள் ரிவியூ பண்ணி பார்ப்போம். ஓகே, லெட் மீ ஷேர் த ஸ்க்ரீன் அண்ட் எனி டைம் இஃப் யூ ஹேவ் எனி க்வெஸ்சன் ஸ்டாப் மீ சார், ஐ ஹேவ் அ க்வெஸ்சன் ஹியர். ஓகே, ப்ளீஸ் யூ நீட் ஆஸ்க் மோர் க்வெஸ்சன்ஸ், அதர்வைஸ் ஐ வாண்ட் ஆஸ்க் க்வெஸ்சன்ஸ். ஓகே, அண்ட் அவங்க சொன்ன மாதிரி மேத்தமெட்டிக் வந்து என்னென்னா ஒரு ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப் மாதிரி. இப்போ மேத்தமெட்டிக்ஸை வச்சு தான் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் கேள்விப்பட்டீங்க முடியாது, அதான் இந்த ஃபீல்ட். அதில் ஒரு இன்னொரு நான் ஒரு ஐடி ஸ்பெஷலிஸ்டாக என்ன இந்த மேத் தான் எனக்கு அது ஹெல்ப் பண்ணது. இப்போ மேத் வந்துமே கஷ்டம் இல்லை, சரியான சிம்பிள் லாங்குவேஜ். உங்களுக்கு வந்து இப்போ என்ன உங்களோட கோல் வந்து டாக்டராக வரணும், இன்ஜினியர் வரணும், நல்ல டாப் இருக்கணும்ன்றா உங்களுக்கு மேத்தமெட்டிக் தான் உங்களோட பேஸாக இருக்கும். அப்போ நீங்கள் கவனமாக என்ன ஓணும், கொஞ்சம் நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணணும், பட் அது வந்து ஒரு ஃபன்னாக படிக்கணும். எஸ் தேங்க்யூ. நீங்கள் என்னடா க்வெஸ்சன் கேட்கலாம், மற்றது நானே எங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குன்றீங்கன்னா அதில் நீங்கள் க்வெஸ்சன் போஸ்ட் பண்ணலாம். ஓகே, போஸ்ட் பண்ணால் இப்போ நீங்கள் தச்சலாம் நான் ஒரு பாடம் படிச்சுட்டு போய்க்கல உங்களுக்கு விளங்க இல்லை, நான் ஃபாஸ்ட்டாக போயிருந்தால் ஐ கேன் கோ பேக். ஓகே, முதலாவது வந்து உங்களோட சாப்டர் வந்து எண் கோலங்கள். ஓகே, நாங்கள் முதல் பார்ப்போம். ரெண்டாவது வந்து துவித எண்கள். மற்றது மூன்றாவது வந்து பின்னங்கள். அப்போ நாங்கள் முதலாவது சாப்டருக்கு போவோம். ஓகே, நான் நல்ல ஆறுதலாக தான் படிப்பேன் என்றால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும். உங்களுக்கு சொன்ன வந்து என்னென்றால் மேத் வந்து சரியான ஒரு ஒரு இலகுவான பாடம், ஆனால் நீங்கள் என்ன ஒரு என்ஜாய் பண்ணி படிக்கணும், உங்களுக்கு விரும்பி படிக்கணும். இப்போ நீங்கள் வந்து என்ன ஒரு ஐஸ்கிரீம் வந்து விரும்பி குடிக்கிற மாதிரி இதையும் வந்து நீங்கள் விரும்பி படிக்கணும். ஓகே, யா, தேங்க்யூ. அப்போ இதில் பாருங்க, இதை பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், எண் கோணங்கள். நான் அந்த ஒரு டூல் வந்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி கொண்டிருக்கேன், இன்ன மாதிரி நான் உங்களுக்கு ட்ரோ பண்ணி அதை காட்டுறேன்னு சொல்லி மேபி இன்றைக்கு வந்து நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுவேன், காட்டி காட்டி உங்களுக்கு படிப்பிக்கிறேன். நான் நெக்ஸ்ட் டைம் வந்து அவளி ரெடி. ஓகே, அண்ட் புது டூலை காட்டினா நான் உங்களுக்கு ரைட் பண்ணி காட்டலாம், காட்ட உங்களுக்கு இன்னும் கூட விளங்கும். ஓகே, அப்போ முதலாவது நீங்கள் பாருங்கன்னா இதை எண்கோளங்கள்டா என்ன இருங்க, இது வந்து என்ன மூன்று வந்து ரிப்பீட் பண்ணி கொண்டு போகிறேன்.
ஓகே, இதுல வந்து பாருங்க, இந்த முதலாவது எண் வந்து மூன்று, ரெண்டாவது எண் வந்து மூன்று, மூன்றாவது மூன்று. அப்ப இதுல வந்து நோ சேஞ்ச். இப்போ இது வந்து அந்த மூன்று இதை வந்து ரிப்பீட் பண்ணி கொண்டு போறாரு, அதான் இந்த எண் கோலம். அண்ட் எண் வந்து வடிவம், அது வந்து சீரீஸ். ஓகே, நம்பர் சீரீஸ் தான் இது. த்ரீ வந்து நோ இன்க்ரிமெண்ட். ஓகே, இப்போ ரெண்டாவது எக்ஸாம்பிளே பாருங்கோ என்ன நடக்குது. முதலாவது என்ன பாரு, ரெண்டு ஆளை இன்க்ரிமெண்ட் பண்ணுது பாத்தீங்களா. இவருங்க நாளை மாறி முடித்தீங்கன்றால் என்ன இதை கண்டுபிடிக்கிறது, என்ன இன்க்ரிமெண்ட் பண்றது, ரெண்டாவது நம்பர்ல இருந்து முதலாவது நம்பரை கழிச்சு பார்க்கும். ஓகே, அப்புறம் வந்து என்ன, மூன்றாவது நம்பர்ல இருந்து ரெண்டாவது நம்பரை கழிச்சு பார்க்கணும். ரெண்டு மூன்று இடத்துல செய்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும், ஓ இது வந்து ரெண்டு ஆள் தான் இன்க்ரிமெண்ட் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க முதலே வந்து ஃபோர் டைம் ஃபோர் மைனஸ் டூ டூ அண்ட் அப்புறம் சொல்லக்கூடாது, டூ தான் எல்லாம் பெற மாட்டேன். ஒரு மூணு ரெண்டு மூன்று இடத்துல நீங்க ட்ரை பண்ணணும், உங்களுக்கு காட்டுதான். எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே, இங்க பாருங்க மூன்றாவது, மூன்றாவது பாப்போம். நான் கொஞ்சம் நல்ல ஸ்லோவா போறேன், அப்புறம் வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் என்ன சொல்ற, உங்களுக்கு வந்து வீட்டு ஹோம்ஒர்க் தருவேன். அதுல வந்து ஒவ்வொரு தரம் என்ன சொல்ற, நீங்கள் உங்களோட ஆன்சரையும் இதுல சாட்ல போஸ்ட் பண்ணலாம், அப்புறம் வந்து நீங்கள் உங்களுக்கு குவெஸ்டனையும் கேட்கலாம். ஓகே, சாரி, லெட்ஸ் கோ பேக் டு த எண்கோளங்கள். அப்போ நாங்கள் மூன்றாவது பார்க்குறோம் இப்போ. ஓகே, அப்போ இதுல வந்து ஓகே ஷாக் நீங்க சொல்லுங்க. அப்போ இதுல வாட் இஸ் த இன்க்ரிமெண்ட், என்ன இன்க்ரிமெண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சு. ஷாருக் நீங்கள் மியூட் அன்மியூட் பண்ணுங்க. எட்ல இருந்து ஐந்து கழிக்கணும் சார். ஓகே, கழிச்சு எவ்வளவு வந்தது? மூன்று. மூன்று வந்தது. ஓகே, இன்னொரு இன்னொரு இது இன்னொன்றே மட்டும் பாருங்க, மூணுல மற்ற பதினொன்னுல இருந்து எட்டையும் கழிச்சு பார்க்கணும். அப்ப அது ரெண்டு ரெண்டு அட்லீஸ்ட் ரெண்டு ஒன்னு எடுத்து பார்க்கணும். அப்ப மூன்று, அதனால உங்களுக்கு மூன்று இன்க்ரிமெண்ட்ல போய் கொண்டிருக்கும். சரியோ? ஓகே, குட் குட் ஜாப். ஓகே ஓகே, அடுத்த வந்து லட்சி கோகிலா, நாலாவது சொல்லுங்க. அப்ப அதாவது நீங்கள் முதல் ரெண்டு இலக்கத்தையும் நீங்கள் பெருசா எடுக்கக்கூடாது. நீங்கள் கூடுதலா தொடங்குறது மூன்றாவதுல இருந்து தான் தொடங்குவோம், மூன்று அல்ல நாலு. இங்க வருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, வேறங்க ஃபோர் மைனஸ் டூ ரெண்டு. ஆனா இங்க ரெண்டாவது இன்க்ரிமெண்ட் பண்ணுதோ இல்ல, அப்ப அது ரோங் ரோங் சீக்வன்ஸ். ஓகே, அப்புறம் வந்து வேறங்க எட்டு மைனஸ் நாலு எவ்வளவு என்ன, நாலு. நாலா இங்கு நாலாவது இன்க்ரிமெண்ட் பண்ணுதோ இல்ல, அடுத்த பார்க்கணும். நாலாவது இன்க்ரிமெண்ட் பண்ணல. அப்ப பதினாறு மைனஸ் எயிட் எவ்வளவு, எட்டு. அடுத்த எடுத்து பாருங்க, எட்டால வருதோ இல்ல. அப்ப இது ஒரு சீக்வன்ஸா போயில, இது வந்து ஒரு சீக்வன்ஸா போயில. ஆனா வேற என்ன மாதிரி பார்க்கலாம் இது. ஓகே, இது வந்து ஒரு சீக்வன்ஸ்ல இல்ல. சரியோ? ஓகே, அடுத்த பாப்போம். இது வந்து என்ன, இது வந்து ஒரு உங்களுக்கு வந்து சும்மா நார்மலா தர, ஒன் ஒன்னு சொல்ற, டூ டூன்னு சொல்ற, என்ன ஒரு நம்பர் வந்து ரிப்பீட் பண்ணுது டூ டைம்ஸ். ஓகே, அடுத்த வந்து தீக்ஷானா, தீக்ஷானா இது என்ன, அடுத்த என்ன சீக்வன்ஸா இருக்கு? என்ன வரும் சொல்லுங்க. அப்போ எஸ் என்ன மோகன பிரதாத், இது என்ன வரும் நாலாவது, நான் மிஸ் பண்ணிட்டேன். முதல் சீக்வன்ஸ் விளங்க, வேற முதல் சீக்வன்ஸ் வந்து நாலாவதுல ரெண்டு ஆளை இன்க்ரிமெண்ட் பண்ணுது, ரெண்டு ஆளை மல்டிபிளை பண்ணப்படுது, நெடுக இன்க்ரிமெண்ட் இல்ல, ரெண்டு ஆளும் மல்டிபிள் பண்ணப்படுது. ஓகே, வேற மூன்றாவது ரெண்டாவது மூன்றாவது நடக்குது, ரெண்டு ஆளை இன்க்ரிமெண்ட் பண்ணப்படுது. ரைட், அடிஷன் மட்டும் பண்ணி இல்லையா, அடிஷன் சப்ரா இன்க்ரிமெண்ட் பண்றேன்னு மல்டிபிகேஷன் நடக்கலாம். பாருங்க எட்டுல இருந்து பதினாறு ரெண்டு ஆளை மல்டிபிள் பண்ணப்படுது. இதை பாருங்க பதினாறையும் தடுப்பையும் பாருங்க, என்ன ரெண்டு ஆளை மல்டிபிள் பண்ணப்படுது. அப்ப அடுத்த இது என்ன வரைக்கும் முகர பிரதாத், என்ன செய்யணும், ரெண்டாக பெருக்கணும். ஆமா சார், 34 சார், 64 சார். வெரி குட், வெரி குட். ஓகே, தேங்க்யூ. எஸ் எஸ் ஓகே, தேங்க்யூ அண்ணா. எஸ் ஸோ இது வந்து செக்ஷன் ஆன்சர் பண்ண, குட் ஆன்சர், தேங்க்யூ. ஓகே, அடுத்த வந்து
லெஜான்வி ஆறாவது என்ன மாதிரி இருக்கும்? ஒன்று வந்து ஒருக்கா வருது, ரெண்டு வந்து என்ன சார், ரெண்டு தரம் வருது, மூன்று வந்து மூன்று தரம் வருது, நாலு நாலு தடவை. அடுத்து என்ன வரணும்? ஐந்து ஐந்து தடவை வரணும் சார். வெரி குட் ஆன்சர், வெரி குட். மட்டாக்களுக்கு விளங்குதா என்ன நடந்தது? ஓகே, குட் ஜாப், குட் ஜாப், குட் ஜாப், குட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஓகே. அண்ட் எதுவும் க்வெஸ்சன் இருக்கு அதுல, இல்ல அடுத்தது போட்டுமா? இதெல்லாம் இதில் விளங்கப்படுத்தினா என்ன செய்ய, ரெண்டெல்லாம் விளங்கப்படுத்தினோம். ஓகே, அப்போ நான் உங்களுக்கு என்ன, உங்களுக்கு வந்து என்ன சேம் சீக்வன்ஸா இருக்கலாம். ஓகே, இதுல வந்து அது வந்து த்ரீ என்ன பிறப்பு, இது வந்து என்ன ரெண்டால இன்க்ரிமெண்ட் பண்ணி கொண்டு போறேன். அப்போ இன்க்ரிமெண்ட் பண்ணப்படலாம். ஓகே, மற்ற இதால வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணப்படுது, இது வந்து மல்டிபிளா பண்ணப்படுது, பாத்தீங்களா? இது வந்து மல்டிபிளா பண்ணப்படுது. இது வந்து என்ன நம்பர் ஆஃப் சீக்வன்ஸ், நம்பர் வந்து என்ன, இப்போ ஒன்று ரெண்டு தரம் வருது, ரெண்டு ரெண்டு தரம் வருது, ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணுறார், ஒரே ஒரே பேட்டர். அப்போ அதான் உங்களுக்கு ஆறு ரெண்டு தரம் வந்தது. ஓகே, மற்ற ஆறாவது ஆறாவது பார்த்தீங்கன்னால் ஒன்று வந்து ஒருக்கா வந்தது, ரெண்டு ரெண்டு தரம் வருது. அப்போ இந்த பேட்டர்னை பார்த்தீங்களா என்ன வருது, ரெண்டு மூன்று மூன்று தரம் வந்தது, நாலு நாலு தரம், அதான் வந்து அஞ்சு அஞ்சு தரம் வருது. சரியோ, முழங்கு வடிவா? ஓகே, குட் ஜாப், தேங்க்யூ, குட் ஜாப். அதுதான் இதில் விளங்கப்படுத்திடும். ஓகே, நாங்கள் அடுத்து பாப்போம். இங்கே வரங்கோ, எல்லாம் காட்டுறார், எல்லாம் உங்களுக்கு இங்கே வரங்கோ என்ன நடக்குதுன்னு. இப்போ இதெல்லாம் தமிழில் வடியாக விளங்கப்படுத்தினால் டோ மொரி, அது உங்களுக்கு தேவையில்லை. ஓகே, நான் உங்களுக்கு வடியாக விளங்கப்படுத்தினா நான் உங்களை எக்ஸசைஸ் தருவேன், அதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நான் எந்த ஓன் எக்ஸாம் தருவேன், உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு விடுறேன். அப்போ நீங்கள் என்னென்றால் நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் எனக்கு சொல்லணும். ஓகே, நான் ஆன்சர் அதில் போடுங்க, நான் ஒவ்வொருத்தருக்கு வேறு ஒரு கேள்வி தான் தருவேன். ஓகே, பேரை போட்டு ரெண்டு கேள்வி, ரெண்டு கேள்வி ஒவ்வொருத்தருக்கும். ஓகே, அப்போ அப்புறம் என்ன வேணும், நீங்கள் அந்த ரெண்டு கேள்வி தந்தால் அந்த கேள்வியை விளங்கப்படுத்தணும். உங்களுக்கு வந்து மட்டாக்கள் வந்து குவஷன் கேட்கணும் ஆகிடும், ரைட். இப்போ உங்களுக்கு த்ரீ மினிட்ஸ் தான் ஒரு ஆளுக்கு இருக்கும், குயிக்காக செய்யணும். இப்போ விளங்க விளங்கி இல்லாட்டி கேட்கணும், சிறிதை விளங்கப்படுத்துக்கணும் சொல்லணும். லெட் சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் காஷினிக்கு வந்து கொடுக்குறேன் ரெண்டு கொஷன், அவருக்கு ஒரு கொஷன் தெரியல. அப்போ சொல்லாம் சார், ஒரு கொஷன் நான் விளங்கப்படுத்த, மற்ற கொஷன் தெரியலண்டா, ஐ கேன் எக்ஸ்பிளைன் டு அதர் பீப்புள். ஓகே, நான் மற்றாக்களுக்கு அதை விளங்கப்படுத்த சொல்வேன். ஓகே, எனி கொஷன்? ஓகே, தேங்க்யூ ஃபார் லிசனிங். ஓகே, சரி, இது ஒருக்கா பார்ப்போம். ஓகே, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங். ஓகே, இது பாருங்க, ரெண்டு என்னன்னு சொல்றது ஒரு அன்னோன். இப்போ வந்து என்னண்டா, ஒரு ஒரு தெரியாத ஒரு நம்பர் உண்டு, என் கேன் பி எனி திங். ஓகே, இதுதானே. மற்ற வந்து இதை சொல்ற வந்து என்ன, பிளஸ், அதாவது வந்து என்ன கூட்டல், கூட்டல் மூண்ட கூட்டு, ரெண்டு எண்ணோட பிளஸ் மூண்ட கூடுறார். இதுல வந்து கேட்கிறாரு என்ன, முதல் மூன்று எழுத்துக்களை உறுப்புகளை எழுதுக அண்டால் என்ன என்ன நம்பரா இருக்கும். ஓகே, நான் முதல் கூப்பிடாதாளர். ஓகே காஷினி, முதல் மூன்று உறுப்பு என்றால் எண்ணுக்கு இந்த எண் இருக்கல்லோ, அதுக்கு என்னென்ன வழி இருக்குன்னு சொல்லுமா, முதல் மூன்று உறுப்புகள் என்றால். முதல் மூன்று உறுப்புனா ஓகே, அதாவது வந்து முதல் உறுப்பு வந்து எண்ணுக்கு கொண்டு வரும். எஸ், ரெண்டாவது உறுப்பு எப்படி வரும், எண்ணுக்கு என்ன வழி வரும்? ரெண்டு வரும் சார், ரெண்டு வரும். வெரி குட் ஆன்சர். ஓகே, அடுத்த மூன்றாவது உறுப்பு எப்படி வரும் எண்ணுக்கு? என்ன வரும் உங்களுக்கு மூணு. ஓகே, இப்ப தெரியுதா, இந்த ஸ்கிரீன் தெரியுதா, வேர்ட் டாக்குமெண்ட் தெரியுதா?
வேர்ட் டாக்குமெண்ட் தெரியுது. ஸூம் பண்ண வேணும், பிக் ஸ்கிரீன் பிக் ஆக்கணும் என்ன. நீங்க அந்த ரெண்டு டாக்குமெண்ட் இந்த இதின் சைஸ் கொண்டனோ இல்ல ஃபாண்ட பெருசாக்கி விடணும். ஓகே ஓகே வார் வார் இப்ப எப்படி இருக்கு? ஓகே சார். ஓகே இப்ப பாருங்க, இதுதான் அந்த ஃபார்முலா, எப்படிதான் இருந்தது ஃபார்முலா. ஓகே அப்போ முதல் மூன்று பண்டால் முதலாம் உறுப்பு என் ஈக்குவல் டு ஒன். ஓகே சுஜித்ரா, அப்ப நீங்கள் என்ன செய்ய, நீங்கள் என்ன பல உண்டு போட்ட நீங்கள் ரைட். அப்ப டூ டைம் பண்ண எவ்வளவு? இரண்டு சார். ரெண்டு ரெண்டே மூன்றே என்ன செய்யணும்? கூட்டணும். அப்ப என்ன ஆன்சர் பாருங்க இப்ப? ஐந்து சார். ஐந்து, வெரி குட். ஓகே ஓகே சோ அடுத்த பாப்போம். என் ஓகே என் ஈக்குவல் டு ரெண்டு. யா தேங்க்யூ. நீங்கள் தஜில உங்களுக்கு கிளியர் இல்லாட்டி சொல்லணுமா, நீங்கள் தேங்க்யூ என்ன ஜூம் பண்ணணுமோ சொல்லணும். ஓகே என் ஈக்குவல் டு ரெண்டை போடுவோம் கிரியா. ஓகே எஸ் ஓகே. இப்போ வந்து ஷாருக், ஓகே நீங்க சொல்லுங்க எப்படி வரும் இது, எப்படி இதை செய்வீங்கள்? டூ டைம்ஸ் இன்னொரு மாதிரியும் போடலாம், டூ டைம்ஸ் டூ இப்படியும் போடலாமா? முதல் இன்னொன்று போட்டுனா டூ பிரக்கெட்டுக்குள்ள ஒன்னொன்று போட்டுனா இப்போ டூ டைம் டூ ஒன்று போடலாம் பிளஸ் த்ரீ. ஆனா கவனம் வேணும் போகணும் இதுல வந்து, இந்த ரூல் உங்களுக்கு புற வரீங்க நினைக்கணும். இதுல வந்து எது முதல் செய்வீங்க, டூ பிளஸ் த்ரீய கூட்டிவீங்களோ அல்லது டூ டூ டைம் டூ ஒன்று போடுவீங்களோ? டூ டைம் டூ சார். வெரி குட் எஸ் எஸ் அதான் வந்து மேத்தமெட்டிக் ரூல்ஸ் என்ன. ஓகே ஓகே எஸ் வெரி குட். ஓகே சோ சரோக் என்ன ஆன்சர் இதுல? இந்த ரெண்டு ரெண்டே முதல் பெருக்கணும், பெருக்கல் முன்னுக்கு வரும், பெருக்கல்னா முதல் செய்யணும். முதல் வந்து சேர்றது பிராக்கெட். ஓகே பிராக்கெட் தான் ஃபர்ஸ்ட். ஓகே பிராக்கெட் முதல் வந்து வரும், பிராக்கெட் ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கப்புறம் வந்து என்ன என்ன பெருக்கல் அல்லது வந்து பிரித்தல். பிரித்தல் வந்து இப்படி பெருக்கல் பிரித்தல். ஓகே அதுக்கப்புறம் என்ன வரும்? பிளஸ் மைனஸ் வரும் ரைட். பிளஸ் மைனஸ் அதுக்கப்புறம் வரும். அப்ப இதன்படி என்ன செய்யணும்? இங்க வந்து டூ டைம்ஸ் டூ ஃபோர். ஃபோரையும் மூன்றையும் கூட்டினா அவ்வளவு, நாளையும் மூன்றையும் கூட்டினால் ஏழு. எஸ் ஏழு. ஐயோ இப்ப இதுல உங்களுக்கு குவெஸ்டன் இருக்கா இதுல? இந்த இதுல ஓகே ஓகே கோகிலா, இது வந்து உங்களுக்கு விளங்குதா இது எப்படி? ஓகே உங்களை இதெல்லாம் பார்த்தா முதல் மூன்று உறுப்புகளை பார்த்து நாங்கள் ஓகே எங்களுக்கு தெரியும் என்ன முதல் உறுப்பு என்றால் என் ஈக்குவல் டு ஒன், என் ஈக்குவல் டு டூ, என் ஈக்குவல் டு த்ரீ. ஓகே அப்போ என் ஈக்குவல் டு ஒன்னு நாங்கள் இப்போ பார்த்துட்டோம் என்ன மாதிரி என்று. சரியோ இங்கே பாருங்க, டூ டைம்ஸ் ஒன்னு நீங்கள் டூ ப்ராக்கெட்டுக்குள்ள ஒன்னுன்னு போடலாம் அல்லது என்னென்று போடலாம், டூ டைம்ஸ் டூ ஒன்னும் போடலாம். சரியோ மற்ற வந்து நீங்கள் என்ன நான் படிக்கணும் என்று சொன்னால் இது வந்து இம்பார்ட்டன்ட் என்ன, அந்த பிராக்கெட் ஸ்டார் மற்ற மொடியூல் பிளஸ் மைனஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே இது வந்து உங்களுக்கு நான் புற படிப்பிப்பேன், இப்போ சாடியா டச் பண்ணேன். இது வந்து இந்த சிலபஸ்ல இல்லை, நான் உங்களுக்கு சும்மா சொன்னேன். ஓகே அப்போ என்ன பல ரெண்டை போட்டேன்டா என்ன, ரெண்டு தர ரெண்டு நாலு, நாலு மூணு ஏழு. ஏன் நான் இப்படி செய்யலாது, ரெண்டையும் மூன்றையும் கூட்டி போட்டு பெருக்கலாது? எங்களுக்கு இதுதான் ரூல், மேத்தமெட்டிக்கல் ரூல் வந்து என்ன செய்யணும், முதல் வந்து பிராக்கெட் உள்ளதை போடணும் அல்லது மல்டிபிளிகேஷன் எஸ் அல்லது வந்து இதை செய்யணும். ஓகே இப்போ வந்து என் ஈக்குவல் டு த்ரீ என்று போட்டா என்ன வரும்? ஓகே சொல்லுங்க அப்போ என்ன போடுவீங்க? ரெண்டு பெருக்கல் மூன்று சார். ஓகே கூட்டல் மூன்று சார். ஓகே மூண்ட கூட்டணும். ஓகே அப்ப இதுல என்ன வரும்? வெரி குட். ஏன் நான் மூண்டே மூண்டே கூட்டக்கூடாமல்
சார் மேத்தமேட்டிக்ஸ் ரூல்ஸ் படி முதலாவது பெருக்க அடைப்புக்குறியில் உள்ள எண்ணத்தை சார் செய்யணும். ஓகே, குட் ஆன்சர், தேங்க் யூ, வெரி குட் ஆன்சர். ஓகே, மட்டாங்களுக்கு விளங்குதா? ஓகே ஓகே, தேங்க் யூ. ஓகே, ஸோ அடுத்தது போவோம். ஓகே, இங்கே பாருங்க நான் என்ன நடக்குது. இங்கே பாருங்க செய்கிறார் எப்படி அப்படின்னு செய்கிறான்னு பார்த்தீங்களா. என்னிக்கொள் ஒன்னை போடுறா இந்த வருது அஞ்சு, இங்கே பார்த்தீங்களா இது வருது. எனி குவஷன் இங்கே? சரி, அப்ப உங்களுக்கு முதலாவது முதலாக வந்து கிளியர். சரி, முதலா வந்து வடிவா விளங்கு, ரெண்டாவது பாப்போம். ஓகே, இருபதாம் உறுப்பு உறுப்பை காண்க. என்ன பல இருபதை போடுவோம், இருபதாம் உறுப்பு அன்றைக்குல என்ன பல 20 போட்டா என்ன நடக்குங்க? ஓகே, இப்ப சொல்லுங்க என்னண்டு என்ன சொல்லுங்க, இப்ப என்ன நடக்கும்? ஈக்குவல் டு 2 times 20 என்ன? 20 ஓகே, 40 பிளஸ் சாரி பிளஸ் 3. ஓகே ஓகே, இது என்ன கூட 43. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, அடுத்த வந்து ஓகே கோகிலா, அடுத்த சொல்லுங்க பாப்போம். ஓகே, அடுத்த வந்து மூன்றாவது. ஓகே, 123 எத்தனையாம் உறுப்பு, எத்தனையாம் உறுப்பு என்ன மீனிங் வந்து எத்தனையாம் வந்தா என்ன காணும்? ஓகே, அப்ப என்னடி வரும் சொல்லுங்க அப்போ. ஓகே கோயில சொல்லுங்க, என்னண்டு ஃபார்முலா போடுவீங்க? ஓகே, 2 ஓகே, 2 ஓகே, 2n பிளஸ் 3 இதுல வந்து என்ன செய்யணும், 123 எத்தனையா உறுப்பண்டைகள் நாங்கள் காண வேண்டிய என்ன, இதுல வி நீட் டு ஃபைண்ட் என்னென்ற வழி காணணும், ஃபைண்ட் வழி ஃபோர் n. ஓகே, அதான் எங்கிட்ட டார்கெட். அப்ப என்ன செய்யறாரு, 2n+3 ஈக்குவல் டு 1, 2, 3 விளங்குதான். ஓகே, அப்படி வந்தா என்ன நடக்கும், அப்புறம் நடக்கும் இங்க நான் கீழே போறேன்னா. ஓகே, இப்ப இதுல செய்யலாம் மாட்ட. ஓகே, அப்புறம் என்ன, 2n என்ன போடுவீங்கள், ஈக்குவல் டு 123 - 3. ஓகே ஓகே, இப்ப சொல்லுங்க உங்க வாட் இஸ் தி ஆன்சர் நவ? 120. ஓகே, சோ எல்லாருக்கும் விளங்குதா? ஓ சார், ஓகே ஓகே, தேங்க் யூ. அப்ப ஓகே, ஆனா இது பிழை எது, பிழை எது? ஓகே, நான் என்னத்தை காணணும், என்னத்தை காணணும்? ஓகே, வார் இப்ப இதான ஆன்சர், இது முடிஞ்சதா அப்ப இல்லையே? ஓகே, இப்ப என்ன வந்திருக்கீங்க? ஓகே, இப்ப வந்து உங்களுக்கு வந்து இப்படி வந்திருக்கு, 2n = 120. உங்க நீங்கள் என்னதை காணணும், என்ன காணணும், அப்ப என்ன செய்யணும்? ரெண்டு எண்ணோட்டு தான் சார், 123 சார், அது அத மூணால கழட்டி தான் சார் 120. எஸ் ஓகே, ஒரு எண்ண காண்றேன்னா 120 ரெண்டால பிரிக்கணும் சார். வெரி குட், ஓகே, தேங்க் யூ. எஸ் ஓகே ஓகே, அண்ட் எஸ் மோகன பிரபாத், இப்ப இதுல விலை என்ன? அறுபது. வெரி குட், தேங்க்யூ. ஓகே, சிலவளை நாம வந்து உங்களை கொஸ்டின் கேட்பேன், விளங்காடி கேட்கணுமா சொல்லணும் சார் விளங்கையில நீங்க திருப்பி சொல்லுங்க, அல்லது என்ன அந்த கொஸ்டனை ரிப்பீட் பண்ணுங்கன்னு சொல்லணும். ஓகே சார், ஓகே. பெண்ணண்டால்
இப்ப அடுத்த வந்து என்ன பாக்குறீங்க என்றால் இதுக்கு என்ன செய்யலாம், இது என்ன, இது என்ன மீனிங் விளங்குதா, இது என்ன இவருங்க இதுல 20 உறுப்ப காணுங்கன்னு கேட்டேன், இதுல வந்து என்ன செய்யறார், இதுல என்ன நடக்கு, இதுல உங்களை யார் சொல்ல போறீங்க, லெட்ஸ் சீ, ஓகே சுஜித்ரா, இதுக்கு என்ன இப்ப என்னண்டு இந்த ஃபார்முலா போடுங்க இப்ப வந்து, ஓகே 4 கேள்வி, ஓகே 4 என்ன போடுங்க, இப்ப டி சமம் 2 n சக 3 சார், ஓகே வடிவா பாருங்க இங்க வந்து என்ன 20 உறுப்பண்டைகள் என்ன போடுறோம், என்னைக்கு 20 போடுறோம், இதுல என்ன சொல்றார் n பிளஸ் 1 உறுப்பு, அப்ப என்ன போடணும், என்ன போலா என்னைக்கு பதிலா 2 சார், அப்படி வராது 1 சார், ஓகே பாருங்க என்னண்டா இதுல பாருங்க 20 உறுப்பட் காண்கண்டா என்ன போட்டு நீங்க என்ன போலா, ஏன் 20 போடணும் நான் வந்து சொல்றேன்டா இந்த இந்த இதுதான் படிப்பிக்கிறேன், ஓகே இந்த 4 க்வெஸ்சன் படிப்பிக்கிறேன், என்ன சொல்றார் என்னுக்கு பல n பிளஸ் 1 போடட்டாம், ஓகே ஓகே சார், அப்ப இதுல வந்து என்ன வரும், இனி 2 உள்ளுக்குள்ள பெருக்கணும், அப்ப 2n பிளஸ் 2 பிளஸ் 3, ஓகே சொல்லுங்க காசினி இதை சொல்லுங்க என்னண்டு வரும் இந்த ஆன்சர், சார் எனக்கு வந்து 1 வரணும் சார், ஏன் ஓகே ஏன் எனக்கு 1 போட போறீங்க, எங்க சொல்லுங்க எங்க இருக்கு என்ன கொண்டு எங்க போடுறது, n plus 2 எஸ் பெண்ணண்டா நான் வந்து n பல n plus 1 போடுறேன், ஓகே அட வந்து பாருங்க என்ன அந்த ஒரிஜினல் ஃபார்முலா என்ன, இப்படி தான் இருந்தது என்ன 2n plus 3, நான் என்ன செய்கிறேன் n plus 1 போடட்டா மின்னுக்காண்டி என்னின் சார்பாக n plus 1 போட்டான் என்ன போல நான் n plus 1 போடுறேன் சரியோ, அப்புறம் என்ன ஒண்ணும் இதை ஒரு ஃபார்முலா காணணும், அப்ப என்ன செய்யணும் இதை முடிக்கிறதுக்கு ரெண்டு உள்ளுக்குள்ள பெருக்கணும், அப்ப என்ன முடிச்சோம்னா பிராக்கெட் ஃபர்ஸ்ட் பிராக்கெட் 2n plus 2 plus 3, அப்ப இதின்ட வழி என்ன, இப்ப 2n அப்படியே இருக்கும் plus என்ன இருக்கும், 3 2 கூட்டி 5 சார், 5 எஸ் இதுதான் சரியான ஆன்சர், ஓகே தேங்க்யூ தேங்க்யூ, எனி க்வெஸ்சன், இது க்வெஸ்சன் இருக்கா, ஓகே இப்ப இதுதான் உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டா இருந்தது, விளங்குதா வடிவம், உதாரணம் 2 முதலாவதுக்கு என்ன போடுங்க, ரெண்டாவது க்வெஸ்சனுக்கு அதுல வந்து சார் 56 கொடுத்திருக்காங்க சார், 56 கழித்தல் 4 பெருக்கல் 1 சார், பிரக்கெட் உள்ள போடணும், வெரி குட் ஓகே, இப்ப சார் அந்த 56ல இருந்து சார் நம்ம 56க்கு அடுத்து சார் நம்மளுக்கு கழித்தல் கொடுத்திருக்காங்க, கழித்தல போட்டுட்டு சார் 1-ஐயும் 4-ஐயும் பெருக்கினா ஒரு நாள் 4 சார், ஓகே அப்ப 56ல இருந்து 4 கழிச்சு 52 வருது சார்,
வெரி குட், தேங்க்யூ. ஸோ எனி க்வெஸ்சன், யாரும் க்வெஸ்சன் இருக்கா? ஓகே, கோகிலா, ஏன் 56 இருந்து 4 கழிக்காம அவ 4 டைம்ஸ் 1 பார்த்தவன், ஏன் இதுல இதை முதல் கழிக்க இல்லை, என்ன காரணம்? ஏனென்றால் உங்களுக்கு தெரியுமே மேத்தமெட்டிக்கல் ரூல் வந்து என்ன செய்யும், பிராக்கெட்டை முதல் செய்யும், பிறகு வந்து ஸ்டாரை செய்வினம், பிறகுதான் பிளஸ் ஓ மைனஸ் செய்வினம். ஓகே, அண்ட் தீக்ஷானா, இது வந்து சரியா? ஓகே, உங்களுக்கு விளங்குதா ஏன் ஏன் செய்தான்? ஓகே, தீக்ஷானா, ஏன் இதுல இந்த 56 இருந்து 4 கழிக்கல? எஸ், ஏனென்றால் உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் ரூம் படி என்ன பிராக்கெட் முதல் செய்யணும், பிறகு வந்து மல்டிபிகேஷன் செய்யணும். மல்டிபிகேஷன் ஃபர்ஸ்ட், இப்போ இந்த கேஸ்ல வந்து மல்டிபிகேஷன் முதல் செய்யணும். அதான் என்ன ஆகணும், 4 times 1 = 4, 52, ரைட்? ஓகே, அடுத்த வந்து யார் முதல்ல செய்யல? ஓகே, சுஜித்ரா, 10 கழிக்க என்ன ஆன்சர் பண்ணிருங்க? 56 கழித்தல் சார், பிராக்கெட்டுக்குள்ள 4 தர 2, ஏன்னா சார் இரண்டாவது உறுப்புக்கான சொன்னதால 4 வெரி குட். ஆனா நீங்க பிள்ளையா வாஜிடுங்க, 12 உறுப்பு காணணுமா? 2 12 உறுப்பு இந்த இருக்கு, 12 உறுப்பு. எஸ், யூ ஆர் வெரி க்ளோஸ். எஸ், 12 உறுப்பு பண்ண என்ன ஒண்ணு இல்ல, 12 போடும், 12 பெருக்கணும் சார். எஸ், அப்ப என்ன செய்யணும், இனி என்ன வரும், 56 மைனஸ் ஃபர்ஸ்ட் செய்யறதுனால சார் 4 12 பெருக்கி ஓகே எவ்வளவு வரும், சரி? எது பாருங்க சரியாது, 4 12 வரைக்கும் எவ்வளவு வரும், 48. வெரி குட், வெரி குட். ஓகே, சோ வெரி குட், தேங்க் யூ, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ. ஓகே, இப்போ எவ்வளவு வரும், 8 சார். ஓகே ஓகே ஓகே, சோ அடுத்து வந்து ஓகே, நாங்கள் குயிக்கா ரிவ்யூ பண்ணுவோம். ஓகே, எங்களுக்கு ஒன்லி ஃபியூ மினிட்ஸ் தான் இருக்கு. ஓகே, குயிக்கா ரிவ்யூ பண்ணிட்டு நாங்கள் அடுத்த கிளாஸ் திருப்பி தருவோம். ஓகே, எஸ், இப்போ நாங்கள் முதல்ல என்ன பார்த்தனாங்கள், ஓகே, அண்ட் ஷாருக் சொல்லுங்க, டப்பன் குயிக்காக சொல்லுங்க, இந்த எண்கோளத்தில் என்னென்ன ட்ரெண்டு, ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்லுங்க, எப்படி வரும் எண்கோளம், எப்படி வரும், 2 எக்ஸாம்பிள் குயிக்லி. இரண்டாவது, அதாவது வந்து ஒரு சொல்லுங்க, இரண்டாவது வந்து 6 இருந்து 4 கழிக்கணும் சார். ஓகே ஓகே, எஸ் ஓகே, குட். ஓகே ஓகே, நான் உங்களை சம்ரைஸ் பண்றேன் என்றால், எண் கோலம் வந்து வேற வேற பேட்டர்ன்ல வரும், வேற வேற இதுல வரும். ஓகே, ஒரு எண் வந்து ஒரேடியா ரிப்பீட் பண்ணி கொண்டு போகும், சரியோ? அடுத்த எண் வந்து என்ன செய்யும், கூடி கொண்டு போகும், இன்னொரு அது மற்றது குறைஞ்சொண்டு போகும், அல்ல மல்டிபிகேஷன் கூடி கொண்டு போறதா, இது என்ன ஒரே மாதிரி வந்துருக்கு, இது வந்து என்ன செய்யுது, கூடுது, 2 கூடுது, ஃபார் எக்ஸாம்பிள் இது 3 கூடுது, அப்ப கூடி கொண்டு போகுது, இது என்ன செய்யுது, மல்டிபிகேஷன் பெருக்கொண்டு போகுது. ஓகே, 2 2 4 4 2 4 8, அப்புறம் என்னது, அப்படி பெருக்கொண்டு போகுது. ஓகே, இது வந்து என்ன சீரீஸ், 1 2 இடம் வருது, 2 2 இடம் வருது, அப்படி சீரீஸ்ல போய்கொண்டிருக்கு. ஓகே, இதுவும் வந்து ஒரு சீரீஸ், அதான் என் கோலங்கள். ஓகே, உங்களுக்கு எக்ஸசைஸ் தருவேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே, அடுத்தது வந்து காஷினி சொல்லுங்க, இது வந்து ஓகே, அடுத்து என்ன பார்த்தனாங்கள், பொது உறுப்பு, கோகிலா, இதுவா உறுப்பு என்ன போடுங்க, சுஜித்ரா நீங்கள் இதுல 123 எத்தனை உறுப்பு என்ன ஃபார்முலா வரும், ஃபார்முலா வரும், 123 இப்படி. ஓகே, இதான் ஃபார்முலா. ஓகே, 123 எத்தனையா உறுப்பு, அப்ப 2n + 3 இங்க இருக்கு மேல உள்ளது, ஈக்குவல் டு என்ன, 123. ஓகே, இப்படிதான் இந்த ஃபார்முலா வரும். ஓகே, இது வந்து என்ன செய்யறோம்,
லஜானவி லஜானவி இதுக்கு என்ன வரும் இதுக்கு இது என்ன போடுவீங்கள் எதுக்கு சார் அந்த இது உதாரணம் நம்பர் 1 இரண்டு எண் கூட்டல் 5 சார் விடு ஓகே ஓகே என்ன ஃபார்முலா போடுவீங்கள் அதா வந்து என்ன பாலா என் போடுவீங்கள் ஓகே எஸ் நீங்க சொன்ன சார் எஸ் 2n + 5 எஸ் தட்ஸ் குட் ஓகே ஓகே அண்ட் மோகன பிரகாஷ் அடுத்து சொல்லுங்க அப்போ இதுக்கு என்ன வரும் இதுல முதல் 3 ரூபாண்டா என்ன செய்யணும் முதல் 3 ரூபாண்டா என்ன வரும் என்ன பால என்ன 1 போடணும் இப்படியே காணும் என்ன பால 2 போடணும் இப்படியே காணும் என்ன பால 3 போடணும் இப்படியே காணும் ஓகே அண்ட் திக்ஷானா ஓகே இதுல வந்து என்ன சொல்லுவீங்க 12 ரூபாண்டா என்ன செய்வீங்க Okay, thank you very much everybody for joining. Okay, bye bye. Thank you.